ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவர் சிவகங்கை மாவட்டம் இளையாத்தங்குடியில் சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டிக்க முகாமிட்டிருந்தார். ஒரு நாள் ராத்திரி தேவக்கோட்டையிலிருந்து ஒரு பஸ் நிறைய மக்கள் அந்த ஊருக்கு வந்திருந்தார். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் ஏகமாய் சத்தம். பெரியவா அங்கிருந்த கஜானா ராமச்சந்திர ஐயரை கூப்பிட்டு, வெளியில் நிறைய பேர் வந்திருக்கா போல இருக்கே, யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னார். போக திரும்பினவரை நிறுத்தி, அப்படியே அவள்லாம் சாப்பிட்டாளான்னு கேளுன்னார். அவரும் கேட்டுட்டு வந்தார். சுவாமி, அவள்லாம் தேவக்கோட்டையிலேருந்து வந்திருக்காளாம். அவள் வந்த பஸ் வழியில் ரிப்பேர் ஆனதுனால இவ்வளவு நாழி ஆயிடுத்தான், யாருமே சாப்பிடலையா அப்படின்னார். ராமச்சந்திரா, வெளியில் பூஜை கட்டில் மேலூர் மாமா படுத்துட்டுருப்பார். அவர் பக்கத்தில் கட்டுப்பெட்டி சாவி கிடக்கும். நீ சந்தடி செய்யாமல் அதை எடுத்துட்டு போய் பெட்டியை திறந்து அதில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு கொடு. நாளைக்கு அபிஷேகத்துக்காக தயிர் பால் எல்லாம் வச்சுட்டுருப்பார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவளை சாப்பிட வை. அதுக்கப்புறம் சந்தடி பண்ணாமல் சாவியை இருந்த இடத்துலையே வச்சுடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் பொழுது விடிஞ்சுது. மேலூர் ராமச்சந்திர ஐயர் கட்டுப்பெட்டியை திறந்தார். உள்ள பழம் தயிர் பால் எதுவுமே இல்லை. அவருக்கு கோபம் வந்துடுது. எந்த திருட்டு பயலோ ராத்திரி மறுசாவி போட்டு பெட்டியை திறந்து பழங்களை எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சத்தமாக கத்தினார். அப்போ பக்கத்து ரூமில் தான் பெரியவா இருந்தார். அவர் அங்கேருந்து வந்து, ஐயர்வாள், நான் தான் கஜானா ராமச்சந்திரனுங்கிற திருடனுக்கு உடந்தையாக இருந்தேன், அவனை திருட சொன்னேன் அப்படின்னார். ஐயர் அலறாத குறைதான். பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோன்னு அவரோட பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். பூஜைக்கான பொருளாகவே இருந்தாலும் அது மக்களோட பசி தீர்க்க உதவும்னா அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணுங்கிறது தான் மகா சுவாமிகளோட கொள்கை. அவரது பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.